Hello friends, video ku poradhukku munadi neenga innum Tamil Tekkan Mystery channel subscribe panala appadina keela irukka red color subscribe button click panni enga channel subscribe pannunga and pakkathula irukka bell icon click pannunga appadina engaloda notification ungalku udanukudan varum. நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்போது கருப்பு பூஞ்சை என்ற ஒரு நோய் பரவத் தொடங்கி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ராஜஸ்தான், தெலுங்கானா, ஒடிசா போன்ற மாநிலங்கள் இதனை பெருந்தொற்று நோயாக தற்போது அறிவித்துள்ளன. இந்த கருப்பு பூஞ்சை நோய் என்றால் என்ன? இந்த நோயால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு? இதன் அறிகுறிகள் என்ன? இதன் சிகிச்சை முறை என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியா முழுவதும் கருப்பு பூஞ்சை தொற்று தற்போது அதிகமாக கண்டறியப்பட்டு வருகிறது. தீவிர கொரோனா பாதிப்புக்கு உள்ளான நோயாளிகளுக்கு இத்தகைய பாதிப்பு ஏற்படுவதாக மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக இந்த மைக்கோர்மைகாசிஸ் என்னும் கருப்பு பூஞ்சையானது கொரோனா பாதித்தவர்களிடையே அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக தமிழகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. நேற்றைய நிலவரப்படி மதுரையில் கொரோனா பாதித்த 50 நோயாளிகளிடம் இந்த கருப்பு பூஞ்சை நோயை கண்டறிந்துள்ளார்கள். இந்த கருப்பு பூஞ்சை என்றால் என்ன? மியூகோர்மைகோசிஸ் எனப்படும் கருப்பு பூஞ்சை நோய் இப்போது புதிதாக வந்தது அல்ல. பல காலமாக அத்தகைய பாதிப்பு இருந்து வருகின்றது. பாக்டீரியா, வைரஸ் போல காற்றிலும் சுற்றுப்புறத்திலும் உள்ள பூஞ்சை கிருமிகள் நாசி வழியை உடலுக்குள் சென்று தொற்றை ஏற்படுத்துகின்றன. அவை மெல்ல மெல்ல உடலின் அனைத்து பகுதிகளிலும் பரவுகின்றன. மேலும் இதனை கவனிக்காவிட்டால் அது கண்களை முதலில் பாதிக்கும், பின்னர் மூளை பகுதியில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் நபர்களுக்கு இத்தகைய தொற்று ஏற்படலாம். முறையான சிகிச்சை மேற்கொள்ளாவிட்டால் கண் பார்வை இழப்பு, உறுப்புகள் பாதிப்பு, உச்சபட்சமாக உயிர் இழப்பு கூட நேரிடலாம். மேலும் இது யார் யாரையெல்லாம் எளிதில் தாக்கும்? சர்க்கரை அளவு கட்டுக்குள் இல்லாதவர்கள், கொரோனா தீவிரமாக பாதித்து ஸ்டெராய்ட் செலுத்திக் கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பாற்றலை குறைக்கும் சிகிச்சையில் இருப்பவர்கள், உறுப்பு மாற்று சிகிச்சை மேற்கொண்டவர்கள், புற்றுநோய் மற்றும் HIV நோயாளிகளை இந்த தொற்று எளிதில் தாக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் இதன் அறிகுறிகள் தீவிர தலைவலி, கண் எரிச்சல், கண் சிவப்பாகுதல், வாய் மூக்கு கண் பகுதியில் கருப்பாக மாறுதல், கண்ணில் வலி மற்றும் வீக்கம், சைனஸ் பாதிப்பு, திடீரென பார்வை குறைவது இதன் அறிகுறிகளாக கூறப்படுகிறது. மேலும் இதனுடைய பாதிப்பு தற்போது அதிகரித்ததன் காரணம் என்ன? பொதுவாக கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மிக சொற்பமாகவே இருந்து வந்தது. தற்போது கொரோனா தொற்று அதிகரித்ததன் விளைவாக ஸ்டெராய்ட் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இந்த ஸ்டெராய்ட் சிகிச்சையால் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்தவர்கள் அதன் பின்னர் அதனை மேம்படுத்திக் கொள்ள தவறுவதால் பலருக்கு இந்த கருப்பு பூஞ்சை பாதிப்பு ஏற்படுகிறது. இதற்கான சிகிச்சைகள் கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தது 2 வாரம் முதல் 6 மாதங்கள் வரை சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. சிலருக்கு பல்நோக்கு சிகிச்சைகள் அவசியம். குறிப்பாக காது, மூக்கு, தொண்டை மருத்துவ சிகிச்சைகள், இரத்த நாள சிகிச்சை முறைகள், கண் சிகிச்சை முறைகள், நரம்பியல் சிகிச்சைகள், மூளை சார்ந்த சிறப்பு சிகிச்சைகள் தேவைப்படுகின்றன. இந்த கருப்பு பூஞ்சை தொற்றை எவ்வாறு தடுப்பது? இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருத்தல், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தல், கொரோனாவிலிருந்து மீண்ட பிறகு காது, மூக்கு, தொண்டை பரிசோதனை மேற்கொள்ளுதல், அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாது உடனடியாக பரிசோதனை செய்தல், ஊட்டச்சத்து மிக்க உணவு சாப்பிடுவது, மது புகைப்பழக்கத்தை கைவிடுதல், உடற்பயிற்சி ஆகியவற்றை மேற்கொள்வது மூலம் இந்த நோயை தடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த கருப்பு பூஞ்சை நோய் குறித்து யாரும் பயப்பட வேண்டாம் என ஒரு சில அறிவுரைகளை மருத்துவ நிபுணர்கள் வெளியிட்டுள்ளார்கள். கருப்பு பூஞ்சை நோய் குறித்து யாரும் பயப்பட வேண்டாம். கருப்பு பூஞ்சை நோய் நீண்ட காலமாக நம் பூமியில் உள்ள நோயாகும். வீட்டில் காற்று புகாத பகுதிகளில் இந்த கருப்பு பூஞ்சை காணப்படும். இந்த கருப்பு பூஞ்சை நோய் எல்லோருக்கும் வராது. பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு இந்த கருப்பு பூஞ்சை நோய் தாக்கும். மேலும் இதன் தாக்கத்தினால் கண், மூக்கு, காது, தாடை பகுதிகளில் வலி, வீக்கம் காணப்படும். ஒத்தை தலைவலி, மூக்கில் ரத்தம் வருவது இந்த நோயின் அறிகுறிகளாகும். மேலும் இந்த கருப்பு பூஞ்சை தாக்கிய பகுதியை பரிசோதனை செய்து பார்த்தால் அங்கு கருப்பு நிறத்தில் இந்த பூஞ்சைகள் காணப்படும். இதன் காரணமாகவே இந்த நோய்க்கு கருப்பு பூஞ்சை என பெயரிடப்பட்டுள்ளது என்றும், கட்டுப்படுத்தாத சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கருப்பு பூஞ்சை நோய் எளிதில் தாக்கும் என்றும்,
ஸ்டெராய்டு மருந்துகளை அதிகளவு எடுத்துக்கொள்ளும், மூச்சு திணறல், நுரையீரல் பாதிப்பு மற்றும் சிறுநீரகம் போன்ற மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு இந்த நோய் எளிதில் தாக்கும் என்றும், இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் இம்யூனோ சப்ரஷன் மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு இந்த நோய் தாக்கும் என்றும், ஸ்டெராய்டு மருந்துகளை தொடர்ச்சியாகவோ அல்லது மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் எடுத்துக்கொள்பவர்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், இதன் காரணமாக இந்த நோய் தாக்கலாம் என்றும், இந்த நோய் படிப்படியாக கண் பார்வையை பாதிக்கும், இதன் அறிகுறி தென்பட்டவுடன் ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுத்தால் இந்த நோயிலிருந்து மீண்டுவிடலாம். மேலும் இந்த நோய்க்கு ஆம்போட்டரிசின் பி மருந்தை மத்திய சுகாதாரத்துறை பரிந்துரை செய்துள்ளது என்றும், இந்த கருப்பு பூஞ்சை நோய்க்கு முறையாக சிகிச்சை மேற்கொள்ளவில்லை என்றால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அதே போல இந்த அரிய வகை கருப்பு பூஞ்சை தொற்று சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய ஆம்போட்டரிசின் பி என்னும் மருந்துக்கு தற்போது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஒரே ஒரு வைரஸில் ஆரம்பித்து அது இப்போது பல்வேறு பிரச்சனைகளுக்கும் காரணமாகிவிட்டது என்பது மட்டும் தற்போது புரிகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.